ஐஹலோ வணக்கம் நண்பன் அண்ட் பீன். அவங்க ரவிந்த். ரெட்மியுடைய நோட் 12 சீரீஸில் ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்டில் ரெட்மி நோட் 12, நோட் 12 ப்ரோ, நோட் 12 ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற மாதிரியான மூணு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. அதுவே சைனாவில் இது போக இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா ஸ்மார்ட் ஃபோன், ரெட்மி நோட் 12 எக்ஸ்ப்ளோர் எடிஷன் அண்ட் ரெட்மி நோட் 12 ப்ரோ ஸ்பீட் எடிஷன் அப்படின்ற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் ஆயிருக்கு. இதில் ரெட்மி நோட் 12 ப்ரோ ஸ்பீட் எடிஷன் அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியன் மார்க்கெட்டில் போக்கோ X5 ப்ரோ அப்படின்ற நேமில் வரப்போகுது. ஸோ இந்த அப்டேட் எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே நம்ம அப்டேட்டாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் போக ரெட்மி நோட் 12 சீரீஸில் இன்னொரு ஆடட் ஸ்மார்ட் ஃபோன் ஆட் ஆக போகுது. ரெட்மி நோட் 12 டர்போ அப்படின்ற நேமில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில அப்டேட் இப்போ வந்திருக்கு. அந்த அப்டேட்டை இப்போ நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் பற்றின அப்டேட்டை அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே இந்த ரெட்மி நோட் 12 சீரீஸில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த அஞ்சு ஸ்மார்ட் ஃபோனோட சேர்ந்து இந்த ரெட்மி நோட் 12 டர்போ அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஆடட் ஸ்மார்ட் ஃபோனை இப்போ ஆட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு லீக் தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த ரெட்மி நோட் 12 சீரீஸில் இருக்கக்கூடிய ரெட்மி நோட் 12 ப்ரோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். அதில் ப்ராசஸரை மட்டும் சேஞ்ச் பண்ணி மாற்றி நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ அப்படி என்ன ப்ராசஸர் இங்கே சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ரெட்மி நோட் 12 ப்ரோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு மீடியேட்டக் கூடிய டிமென்சிட்டி 1080 அப்படின்ற அந்த ஒரு புது மீடியேட்டக் சிப்ஸ் தான் அங்கே யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ லீக்காக வந்திருக்கக்கூடிய இந்த ரெட்மி நோட் 12 டர்போ அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த டிமென்சிட்டி 1080க்கு பதிலாக ஸ்னாப்ட்ராகன் கிட்டேருந்து நெக்ஸ்ட் வரப்போகிற ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 2 அப்படின்ற இந்த ப்ராசர் இன்க்ளூட் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 2 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 அவங்களுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கான இந்த ப்ராசஸரில் ஜஸ்ட் கிளாக் ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணி இன்னும் ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரியான கேப்பபிலிட்டியோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி இதுவுமே ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 மாதிரி அந்த 4 nanometer சைஸில் ஒரு பவர் எஃபிஷியன்ட்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் எஃபிஷியன்ட்டான சிப்ஸாக இந்த சிப்ஸெட் இருக்கும். அதை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ரெட்மி நோட் 12 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்க போகுது. அதில் கொடுத்துருந்த மாதிரியே 6.67 inches சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான அமலோட் பேனலுக்கான டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு டிஸ்பிளே அப்படின்றது இருக்க போகுது. அண்ட் பேட்டரி 5500mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 67W ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அண்ட் கேமரா செட்டப்பும் பின்பக்கம் ட்ரிபிள் கேமரா, 50MP பிரைமரி, 8MP அல்ட்ராவைட், 2MP மேக்ரோ இருக்க போகுது. பட் இந்த 50MP பிரைமரி மட்டும் ரெட்மி நோட் 12 ப்ரோவில் கொடுத்த மாதிரியே அந்த சோனி IMX766 அந்த ஒரு சென்சர் பேக் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருமா இல்லை ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லாமல் வருமா அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு கிளியராகவே தெரியலை. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்லாம் இல்லாமல் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வரதுக்கான பிளானில் இருக்காங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி OIS-க்கான சப்போர்ட்லாம் எதுவுமே இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 2 அப்படின்ற இது ஒரு பவர் எஃபிஷியன்ட்டான கொஞ்சம் ஹையர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் மட்டும் அப்கிரேட் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி 20,000 அரௌண்ட் அப்படின்ற செக்மெண்ட்டில் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் ஆல்ரெடி ரெட்மி நோட் 12 ப்ரோ நமக்கு 25,000 செக்மெண்ட்டில் இருக்குது. அதை பற்றின அப்டேட் ஏதாவது நெக்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி இந்த ரெட்மி நோட் 12 டர்போ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு தேவையா தேவையில்லையா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.